பொருளே இலாட்டி தொல்லையா, புது வாழ்வே இல்லையா, இது ஒன்றே உண்மானே தொல்லையா, இறைவாணி சொல்லையா. அம்மா அம்மா தாயே, தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா அம்மா தாயே, நீங்க நல்லா இருக்கணுமா? பசியாலே வாடும் பாவி முகத்தை பார்ப்போர் இல்லையா, இதை கேட்போர் இல்லையா. அம்மா தாயே, ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. கொடுங்க சார், நீங்க நல்லா இருக்கணும். இந்த அப்படி ஏழை என்னை ஆதரிக்க இரக்கம் இல்லையா, இது ஒன்றே உண்மானே தொல்லையா, இறைவாணி சொல்லையா. அம்மா 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 தங்கச்சி, அம்மா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. குடும்மா நீங்க நல்லா இருக்கணுமா? பொருளே இலாற்றி தொல்லையா, புது வாழ்வே இல்லையா, இது ஒன்றே உண்மானே தொல்லையா, இறைவாணி சொல்லையா. அம்மா தாயே, அம்மா அம்மா, இந்த வீட்டுல யாரும் இல்லை போல. பசியாலே வாடும் பாவி முகத்தை பார்ப்போர் இல்லையா, இதை கேட்போர் இல்லையா. அம்மா தாயே, அம்மா தாயே, தர்மம் பண்ணுங்களே, ஏதாவது கொடுங்களே. இங்க வாப்பா. சொல்லுங்கம்மா. ஏன்பா, நான் சொல்றது கோச்சிக்கிடாத. ஆண்டவன் கொடுத்த கைகால உறுப்பு உனக்கு நல்லா தானே இருக்குது. நாலு காசு உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிடலாம்ல. மத்தவங்கள்ட்ட கையேந்துறது எவ்வளவு அசிங்கம் கேவலமல்ல. உன்னோட எதிர்காலத்தையும் நாசமாக்கிறோம். மத்தவங்கள்ட்ட கை இருந்தாத, நீனே உழைச்சி சுயமா சம்பாரிச்சு சாப்பிட பாரு, அப்ப நீ புரியவா. 10 நிமிஷம் சிந்திச்சு பாரு. கை நல்லா ஆக்கிது, கால் நல்லா ஆக்கிது, நல்ல மாதிரி நடக்கிறா. அப்படி இருக்கும் போது எதுக்கு நீ பிச்சை வாங்கணும்? நீனே உழைச்சி சாப்பிடலாம்ல. உன் நன்மைக்கு தான் நான் சொன்னேன், கோவச்சுக்கிடாத. சரிம்மா. கைகால உறுப்பு நல்லா ஆக்கிது, இந்த மாதிரி வருது போல உழைச்சி சாப்பிடாம. ஏன்பா, உனக்கு ஆண்டவன் கொடுத்த கை கால் நல்லா தானே இருக்குது, உழைச்சி சாப்பிடலாம்ல. இப்படி பிச்சை வாங்குறது எவ்வளவு கேவலம் அசிஞ்சம். நல்ல கை காலை வச்சுக்கிட்டு உழைச்சி திங்காம இப்படி வரிய. அந்த அம்மா சொல்றது சரியாதான் படுது. இன்னைக்கு பிச்சை வாங்கினதுல இவ்வளவு காசு சேர்ந்துக்குது. சரி, இந்த வர்ற வெயில்ல காயாம மலையில நனையாம கொடை கொடை அம்பர்லா அம்பர்லா, 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா. மக்களே வாங்க வாங்க, நீங்க கடையில வாங்கினா 200 ரூபா, என்னட்ட வாங்கினா 100 ரூபா. ஸ்ட்ராங்கான கொடை, அழுத்தமான கொடை. வாங்க மக்களே, வாங்க மக்களே. அண்ணே, நீங்க கையில வச்சுக்கிறீங்க கருப்பு கொடை, அது என்ன வேலை? எல்லாமே 100 ரூபா தான் தம்பி. எனக்கு 2 கொடை கொடுங்க. இந்தாங்க அண்ணே காசு. கொடுங்க தம்பி. தேவல கொடை கடையில கூட 250 200 ரூபா, இவர்கிட்ட 100 ரூபா தான், பரவாயில்லையே. சார் கொடை வாங்கிட்டு போங்க சார். எவ்வளவு கொடை? கடையில வாங்கினா 200 ரூபா, என்கிட்ட வாங்கினா 100 ரூபா தான். சரி, ஒரு கொடை கொடு. வாங்கம்மா வாங்க, ஒரு கொடை தான் இருக்குது. 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா. தேவலையே, 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடலாமா? ஐயா இந்த கொடையை தாங்கம்மா. பிடிங்கம்மா. இந்தாங்க காசு, பிடிங்க. வா, ஒரு வகையா கொடையை ஃபுல்லா வித்தாச்சு. பிச்சை வாங்கின சில்லற காசு அமௌண்ட்டையும் எண்ணி பார்த்த வகையில் 300 ரூபா இருந்துச்சு. 4 கொடை வாங்கிட்டு வந்தேன். இப்போ 4 கொடையை விற்றுட்டு 400 ரூபா வாங்கிட்டேன். அம்மா தேடுமே, வீட்டுக்கு போகாமல் இருக்கிறமே. சரி, இப்போ போவானோ. வாங்க சார், வாங்க அம்மா, வாங்க சார், வாங்க அம்மா. கடையில் வாங்கினா 200 ரூபா, என்கிட்ட 100 ரூபா, அம்பர்லா கொடை. எனக்கு 4 கொடை கொடுப்பா. இந்த வந்துட்டேன் சார். இந்தாங்க சார், வெயிலுக்கு காயாம மலைக்கு நுழையாம அழகான கொடை, சூப்பரான கொடை. வாங்கம்மா வாங்க, வாங்க சார் வாங்க.
என்ன வேலைப்பா கூட? நூறுரூவா 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 நூறுரூவா, கடைக்கு போனால் இரநூறுவா, என்கிட்ட வந்தால் நூறுரூவா. ஒரு மூணு கூட கொடு, அந்த கருப்பு கூடையும் கொடு. இல்லை அப்படிங்க சார். என்னங்கப்பா காசு? அப்பாடா எல்லாம் வித்துருச்சு. 200, 300, 400, 500, 600, 700, 800 சரி. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க, வாங்க சார் வாங்க, வாங்க சார் வாங்க. அம்பர்லா கொடை 100 ரூபா, 100 ரூபா, 100 ரூபா, 100 ரூபா, என்கிட்ட வந்தா 100 ரூபா, கடையில் போய் வாங்கினா 200 ரூபா. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. வெயிலுக்கு காய வேண்டாம், மலைக்கு நினைய வேண்டாம், அம்பர்லா கொடை அழகான கொடை, சூப்பரான கொடை. அம்மாவா பார்த்து மூணு அழைச்சி. சரி, இன்னைக்கு அது அம்மாவை போய் பார்க்க வேண்டியதுதான். இருக்குது. அதான் எப்படி சம்பாதிச்சா அம்மா? நான் பிச்சை வாங்கிட்டு வரும்போது என் கையில 300 ரூபா இருந்துச்சு. அப்போ ஒரு அம்மா சொன்னச்சு, உனக்கு கை கால் நல்லா தானே இருக்குது, உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்டா என்ன, இப்படியா கை ஏந்துறான்னு. டக்குன்னு நான் யோசனை பண்ணி சிந்திக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் என்ன செஞ்சேன், ஒரு யோசனை வந்து போய் 300 ரூபா கொடுத்து 4 கூட வாங்கினம்மா. அதை 400 ரூபாய்க்கு வித்தம்மா, 400 ரூபாய்க்கு வித்து அப்புறம் 8 கூட வாங்கினம்மா. அப்புறம் அதை 10 கூடையே
இப்போ தாய் ஒரு செய்தி சொல்லுவேன், அதை நீ கேக்குவியா? கேக்குறமா. இதுல 1500 ரூபாய் இருக்குதுல்ல, 1000 ரூபாய் நீ வச்சுக்க. 500 ரூபாவ அல்லாவுக்காக தர்மம் செஞ்சிரு. இல்லம்மா, இந்த 1500 ரூபாய்க்கு நான் கொடை வாங்கி வித்து அப்புறம் தர்மம் செய்யறமா. இல்ல இல்ல, நான் சொல்றத நீ கேளு. 500 ரூபாவ அல்லாவுக்காக தர்மம் செஞ்சிரு. இந்த 1000 ரூபாய்க்கு நீ கொடைய வாங்கி வில்லு, அதுல உனக்கு பெரிய பரக்கத் இருக்குது. இன்னமா நீ பேசுறா, நம்மளே இவ்வளவு கஷ்டப்படுறோமா? இந்த கஷ்டத்திலையும் 500 ரூபாவை நீ அல்லாவுக்காக தர்மம் பண்ணனா, அல்லாஹ் சந்தோஷம் அடைஞ்சு உன்னை பெரிய கோடீஸ்வரனா ஆக்கி காட்டுவான் இன்ஷா அல்லாஹ்னு. சரிமா, அப்படியே செஞ்சிடறேன். சரி வாப்பா, மணி 10 மணி ஆச்சு, இந்த சோத்தை சாப்பிட்டுட்டு தூங்கு. சரிமா. வாங்க சார், வாங்க சார், வாங்கம்மா, வாங்கம்மா. அம்பர்லா, அம்பர்லா, 100 ரூபாய், 100 ரூபாய், எது எடுத்தாலும் 100 ரூபாய், எது எடுத்தாலும் 100 ரூபாய். அண்ணே, இந்த கொடை கொடுங்க எனக்கு. இந்த கலர் வேணுமா எடுத்துக்கோமா? நான் காசு. தம்பி, நல்லா பசிக்குது, ஏதாவது காசு இருந்தா கொடுவேன். அம்மா சொன்னுச்சே 500 ரூபாய் தர்மம் செய்ய சொல்லி, கொடுத்துருவோமா? சரி, அல்லாவுக்காக கொடுக்குறேன். இந்தாங்க வச்சுக்கிடுங்க, ஜோதிய வாழ்வாப்பா. சரிங்கய்யா. வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க சார், வாங்க சார். கொடை என்ன வரலப்பா? 100 ரூபா, 100 ரூபா. ஒரு 5 கொடை கொடுப்பா. இந்தாப்பா காசு, 5 கொடை கொடுப்பா. யா அல்லா, எல்லா கொடையும் வித்து கொடுத்துட்டா, உனக்கே எல்லா புகழும். ரஹீமா, நம்ம கல்யாணம் முடிஞ்சு இன்னையோட 3 வருஷம் ஆச்சு. ரஹீமா, இன்ஷா அல்லா நீனும் நானும் இன்னும் 1 வாரத்தை துபாய்க்கு போறோம். ஏகப்பட்ட லாபம் கிடைச்சிக்குது. அதனால ஒரு தலைக்கு துபாய்க்கு போலான்னு முடிவு பண்ணிக்கிறேன். ஃபேமிலியோட போலான்னு. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அப்படியா? சரிங்க.